டேய் என்ன ஆச்சுடா ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது சார் சீக்கிரமா என்னன்னு பாரு எனக்கு டைம் ஆகுது இல்ல சரி சார் ரங்கா ரங்கா உள்ளவா வீரமணி நானஞ்சிருவா எப்படி இருந்தாலும் தப்பிக்க முடியாது நானே வரேன் என்ன காப்பாத்துங்க என்ன கொல்ல வரங்க என்ன காப்பாத்துங்க ஹெல்ப் ஹெல்ப் வீரமணி சிட்டில பெரிய ரவுடி எப்படியாவது எம்எல்ஏ ஆகணுங்கிற வெறி இவனோட பலவீனம் ஹோம் மினிஸ்டர் குஷிப்படுத்த கொலை மட்டும் இல்ல என்ன வேணும் அம்மா என்ன வீரமணி நல்லா இருக்கியா அண்ணன் மேல குளிச்சிட்டு இருக்காரு டேய் இருக்கடா அப்பா சரி பாத்ரூம் குள்ள போய்டாத பயந்து செத்துருவ அண்ணா வணக்கம் அடா நீயா போட்டு தள்ளிட்டனே இவன்தான் ஹோம் மினிஸ்டர் ஆதிசங்கர் தம் பதவியை தக்க வச்சுக்கிறதுக்காக எந்த தகுதத்தையும் செய்வான் இப்ப தெளிவாயிட்ட சொல்லுப்பா வீரமணி உனக்கு என்ன வேணும் சொல்லு ஒயிட்டா பிளாக்கா போட் கிளப்ல சைட்டா அது அதெல்லாம் வேண்டாம் பின்ன என்ன வேணும் கான்ட்ராக்ட் ஏதாவது வேணுமா சீட்டு வேணும் காலேஜ்லயா சட்டசபையில சட்டசபையிலயா சட்டசபை என்ன ஸ்வீட்டா அத பிச்சு பிச்சு கொடுக்கறதுக்கு பெட்ரூம் வரைக்கும் வரதுக்கு இடம் கொடுத்தா அசம்பிளிலையும் பக்கத்துல உட்கார நினைச்சா எப்படிப்பா அண்ணே நான் உங்க ஆளு டிஸ்கஷன் வேண்டாம் அரசியலுக்கு தேவை பாடி இல்ல பிரெயின் ஆபரேஷன் பண்ற கத்தியால மர்டர் பண்ணலாம் ஆனா மர்டர் பண்ற கத்தியால ஆபரேஷன் எப்படி பண்ண முடியும் நீயே சொல்லு உனக்கு சட்டசபையை பார்க்கணும்னு ஆசை இருந்தா குளிர்கால கூட்டத்தொடர் நடக்குது பாஸ் தரேன் வந்து பாரு எம்எல்ஏங்கிறது பதவி இல்ல பவர் கத்தியை ஹேண்டில் பண்ற அளவுக்கு ஈஸி கிடையாது பவரை ஹேண்டில் பண்றது நீ என்ன பண்ற பதவிக்கெல்லாம் ஆசைப்படாம நான் சொல்றபடி செய் போ போ ரெண்டு நாள் ஆச்சுங்க நீங்க சாப்பிட்டு சாப்பிடல என்ன செத்து போயிடுவேன் அவ்வளவுதானே 12 வருஷம் நாய போல இருக்கேன் ஏகப்பட்ட மர்டர்ஸ் கிட்னாப்ஸ் எல்லாம் எதுக்கு என்னைக்காவது ஒரு நாள் எம்எல்ஏ ஆகணும் தான் ஆனா வாழ்நாள் முழுவதும் அடியாளவே வாழ சொல்ல அண்ணே ஹோம் மினிஸ்டர் வந்திருக்காருண்ண தேடி வந்திருக்காங்க அண்ணே வணக்கண்ணே என்ன வீரமணி என்ன என் மேல கோபம் போலையா அண்ணனுக்கு எதுக்கு சார் உங்க மேல கோபம் உங்க பேரை சொன்ன உடனே பிளேட்ட தூக்கி அடிச்சாரு அவ்வளவு பாசம் உங்க மேல வீரமணியோட பாசத்தை பத்தி எனக்கு தெரியாதா போன் பண்ணிருந்தா நானே வந்திருப்பேன் இந்த பணிவுக்கு தான் வீரமணி அடிமை ஆயிட்டா அதான் வந்தேன் பாப்போம் உட்காரு வேணாண்ண ரெண்டு நாளா நல்லா யோசனை பண்ணேன்
அரசியல்ல மட்டும் சொந்தத்துக்கு தான் இடம் கிடைக்கும், அடுத்தவனுக்கு கிடைக்காது. அதனால தான் உன்ன சொந்தமாக்குறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். சீட்டு தருதுன்னு உறுதியும் பண்ணிட்டேன். புரியுது? அன்னைக்கு அவமானப்படுத்தி அனுப்புனவன் இன்னைக்கு சீட்டு தரேன்னு சொல்றானு பாக்குறியா? அதுக்கு காரணம் என்னோட மகன். அஜய், அஜய், அஜய் எங்க இருக்க? என்னங்க? ஐயோ பைத்தியமாடா உனக்கு, ஏன் அப்படி பண்ற? வேண்டாம், உள்ள வராதீங்க. என்னடா இது? அஜய், இவன் ஹோம் மினிஸ்டருடைய பலவீனம். தான் நினைச்சதை சாதிக்கணுங்கிறதுக்காக மத்தவங்களையும் சித்திரவதை பண்ணுவான், தன்னையும் சித்திரவதை பண்ணிக்குவான். எனக்கு பூஜா வேணும், வீரமணியோட தங்கச்சி பூஜா வேணும், அவ்வளவுங்கிறத தப்பா அர்த்தம் பண்ணிக்காத வீரமணி. கல்யாணம் ஒண்ணு நடந்தா உன் தங்கச்சியோட தான் நடக்கணுங்கிறான் என் மகன். உன் தங்கச்சி இல்லைன்னா சாகரத்துக்கும் தயங்க மாட்டான், அதான் பயமா இருக்கு. ஒரே புள்ள, நான் என்ன செய்யறது? இது வரைக்கும் அவன் எது கேட்டாலும் நான் இல்லைன்னு சொன்னதில்ல, அது என் வீக்னஸ். உனக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா உன் தங்கச்சிய என் வீட்டு மருமகளா ஆக்கிக்கிறேன். அதுவும் இல்லாம அவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்து ஒன்னா வளர்ந்தவங்க தானே. ஏன் விருப்பம் இல்லையா? ஆம், அது அது இல்லைன்னா வீட்டுல ஒரு வார்த்தை சொல்லிட்டு போ. போ, ஹோம் மினிஸ்டர் கேட்காம சிஎம் கூட எந்த வேலையும் செய்ய மாட்டாரு. போ போ. என்ன பிரமிச்சு பாத்துட்டு இருக்க? பரிமாறு, சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆகுது. என்ன நடக்குதுன்னு தொடக்கரிய மென்னுகிட்டு இருப்ப. அண்ணே, என்னாச்சு? நல்ல நாளா பார்த்து முகூர்த்தத்தை குறிச்சிருங்க. சபாஷ், உன்னை எம்எல்ஏ இல்ல மினிஸ்டராவே ஆக்கிடு, லெவல் வேணும்ல. ஓகே வர. வீரமணி, இதுல எதுவும் தப்பு நடந்துடக்கூடாது. ஐயோ நடக்காது. கௌசல்யா, கௌசல்யா, இது வந்துட்டேங்க. கௌசல், ஆரம்ப தகச்சிங்க. பூஜாவையும் ஒரு வார்த்தை கேட்டுட்டு. அவ ஏன் பேச்ச தட்ட மாட்டா? அவ ஏன் தங்கச்சி? எங்க பூஜா? வாழ்க்கைய ஜாலியா நினைக்கிறவன். அப்பா அம்மாவை இழந்த இவளுக்கு எல்லாமே அண்ணனும் அண்ணியும் தான். அவங்க கிழிச்ச கோட்டை தாண்டாதது இவளோட பலவீனம். கொஞ்சம் புரிஞ்சுக்க. எனக்கு என்ன குறைச்சல்? ஒரே புள்ள, அழகு, படிப்பு, சொத்து எல்லாம். I know, Shekhar. நீ மிஸ்டர் பெர்ஃபெக்ட். ஆக்சுவலா உன்னை கட்டிக்க போற பொண்ணு ரொம்ப லக்கி தான். ஆனா நான் லவ் பண்ற பையன் இப்படிதான் இருக்கணும்னு ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டேனே. சரி, அவன் எப்படி இருக்கணும்? அலை அடிச்சாலும் அசராம நிப்பான். சிரிச்சா கன்னத்துல குழி விழும். மொத்தத்துல நீ இந்த சினிமா நிறைய பாப்பன்னு நினைக்கிறேன். ஏய் பூஜா, நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்க. ஏய், யார் நீங்க? என்னோட அண்ணே. அவகிட்ட சொல்ல போறது என்கிட்ட சொல்ற, நானும் தெரிஞ்சு. ஐம் சாரி சார், பூஜாவும் நானும். ஏய் சார், உங்களுக்கு யாரும் புரிய, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். நீ என் பேச்ச மீற மாட்டேங்கிற நம்பிக்கையில ஹோம் மினிஸ்டரோட பையனுக்கு உனக்கு மேரேஜ் பண்றதா முடிவு பண்ணிட்டேன். நீ ரொம்ப பெரிய இடத்துக்கு மருமகளாக போற. உன்னாலதான் நான் எம்எல்ஏ ஆகணுங்கிற நீண்ட நாள் ஆசை நிறைவேற போகுது. பூஜா, கிளாஸ்க்கு டைம் ஆகுது ரீ. ஓ, நீ கிளாஸ்க்கு போமா? சார், நான் சொல்றது கேளு சார். நிறுத்துங்கடா. என் தங்கச்சிக்கும் ஹோம் மினிஸ்டரோட பையனுக்கும் மேரேஜ் முடிவாயிடுச்சு. எவனாவது டிஸ்டர்ப் பண்ணி கொன்னு.
டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பொதுவா இந்த இடத்துல எல்லா ஹீரோவும் சிக்ஸ் பேக்கை காட்டி சண்டை போடுவாங்க, ஆனா நம்ம ஹீரோ அப்படி இல்ல. எந்த இடத்துல மூளையை பயன்படுத்தணும், எந்த இடத்துல பலத்தை பயன்படுத்தணும், கில்ல சீக்கிரம் போங்க சார், அவங்க எல்லாம் வந்துட போறாங்க. என்னாச்சு சார்? பெட்ரோல் காலியாச்சு. முதல்லயே இதெல்லாம் கவனிக்க வேண்டாமா சார்? அடிசக்க, உனக்கு ஹெல்ப் பண்றது எதையும் கமெண்ட் வரையா? ஹாய் தமிழா, அவங்கள எங்கிட்ட விடு. இவன் யார? டைனோசர் மாதிரி இருக்கா? இவங்க எல்லாம் பாக்ஸர்ஸ், எங்க அப்பாவோட ஸ்டூடண்ட்ஸ். நீங்க ஃபைட் பண்ணிக்கிட்டு இருங்க, நான் பெட்ரோல் வாங்கிட்டு வந்துறேன். ஐயோ, எனக்கு ஃபைட்டிங்கே வராது. வர வரைக்கும் போடுப்பா. அப்படினா ஆளை விடுப்பா. ஏய் பக்கரா சாப்கோ. இதோ இந்த சந்தல ஓடு. என்ன யோகா பண்ணிட்டு இருக்கேன்? இந்த டைம்ல யோகா பண்ணிட்டு இருக்கேன். மறுபடியும் இந்த முட்டையா? பத்து பேர்கிட்ட மாட்டி சட்டையை விட அந்த மொட்டையனே மேனேஜ் பண்ணிடலாம். வாங்கடா. இவன் பத்து பேரோட பலமா இருக்காண்டா. பச்சை முட்டையை குச்சா வந்தா சரி வரும். இந்த டைம் ஒரு கமெண்ட் தவிர அப்போ அம்மா என்ன தெரிக்கிறேன். ஏய் அவ எங்க? அங்க சிக்கிட்டான் போல. ஐயோ மாட்டிக்கிட்டான். இது சரிப்பட்டு வராது. நீங்க அந்த பக்கமா போங்க, நான் இந்த பக்கம் போறேன். அந்த தெருமுனையில் ஒரு கோயில் இருக்கும், அங்க மீட் பண்ணலாம். நாங்க எல்லாம் இந்த பக்கம் தான் போயிட்டு இருக்கோம். சாரிடா.
எங்க அட சும்மா கட்டையா என்னாச்சு சரியா வந்துட்டீங்க வாங்க போலாம் பொண்ணு போலீஸ் ஸ்டேஷன் கூட்டி போனா நல்லா இருக்காதுல்ல சேவ் பண்றதா சொல்லிட்டு சீட் பண்றியா நீ உங்க அப்பாக்கு அப்போச்ச நான் உங்களுக்கு அப்போச்ச சரிக்கு சரி யோ சார் என்ன ப்ளஸ் பண்ணுங்க சார் டேய் கல்யாணமா பண்ணிட்டியா காலர் கடச்சா புடிச்சுவீங்களா விடுங்க சார் உங்க பொண்ணு கூட ஓடி போன காலர் அங்க இருக்கு ஏற்கனவே ஷாக்ல பாதி செத்துட்டா சார் இவனை முழுசா சாகடிக்க வேண்டாம் மன்னிச்சு விட்டுருங்க சார் பாவம் பாப்பா காலையில இருந்து ஓடி ஓடி ரொம்ப களைச்சிட்டான் உள்ள கூட்டிட்டு போய் ஹார்லிக்ஸ் கொடுங்க 20 பாக்ஸர் செய்யற வேலைய நீ ஒரு ஆளா செஞ்சிருக்க யார் நீ உங்களையே குருவா நினைச்சு உங்களை போல கிக் பாக்ஸர் ஆகணும்னு நினைக்கிற ஒரு ஜூனியர் கிக் பாக்ஸர் போயிருக்க வேண்டிய குடும்பமானத்தை நீ காப்பாத்திட்ட உனக்கு வேண்டிய ஹெல்ப் நான் பண்றேன் என்ன வேணும் சொல்லு எனக்கு ஹெல்ப் தேவைப்படும் போது கேரண்டியா கேட்காம விட மாட்டேன் வரட்டுமா சார் சரி பைத்தியம் புடிச்சாலையனும் ஜாக்கிரத லவ்ங்கிறது பெத்தவங்களை ஏமாத்திட்டு அடே சிவா நீ காதலுக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு பார்த்தா அவங்க அப்பனுக்கு பண்ணிட்டியாடா அவங்க அப்பா ஹெல்ப் எனக்கு தேவைப்படுது ஓடி போக சொன்னே நீ அவங்க அப்பா கிட்ட ஒப்படைக்கலாமாடா டீ கடைக்காரனுக்கு ஹெல்ப் பண்ணா டீ கொடுப்பாங்க ஹோட்டல் காரனுக்கு ஹெல்ப் பண்ணா சோறு போடுவாங்க இந்த பொண்ணை கொண்டு போய் அவங்க அப்பன் கிட்டயும் ஒப்படைச்சேன் தெரியுமா என் ஹெல்ப் ஃபீல் பண்ணி என்ன கிக் பாக்ஸர் ஆக்கி அழகு பாப்பா அது தப்பு தானடா எப்போ எந்த வேலைய உருப்படியா செஞ்சா அந்த வேலை நமக்கு பயன்படும் தெரிஞ்சுக்கிட்டு செய்யறது தான்டா கெட்டிக்காரத்தானே வழக்கமா உன் கேரக்டர் தான் புரிஞ்சுக்க முடியல இப்ப உன் பேச்சும் புரிய மாட்டேங்குதாடா புரியற மாதிரி பேசி தொலையாண்டா